Hello friends, welcome to Shakthii Academy. Now we will talk about TNPSC Max 25 out of 25 easy. Even Max knowledge is not even calculation and the knowledge is not easy. Easy is how 25 out of 25 is talk about. That is what we will do. Now we will solve the group 2 original questions. That is the information. TNPSC free coaching is நம்மளோட சக்தி அகாடமி ஆப்ல அவைலபிள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க சக்தி அகாடமி ஆப் அதுல எல்லா ஜெனரல் ஸ்டடீஸும் அதாவது ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 8 யூனிட் 9 இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே கம்ப்ளீட் கோர்ஸுமே படிச்சுக்கலாம் அது வந்து நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் அப்படின்ற அந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணுங்க ஃப்ரீயாவே இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தேவையான 75 மார்க்ஸ்க்கு தேவையானது எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம க்வெஸ்சன் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்வெஸ்சனை நான் ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன் வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர் அதாவது என்னன்னா ஒரு ரன்னிங் ட்ராக் இருக்கு இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி ஓடி முடிக்கிறதுக்கு வந்து 10 நிமிஷம் தேவைப்படுது இன்னொருத்தர் இதே ரவுண்டை ஒரு வாட்டி ஓடி முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் தேவைப்படுது மூணாவதாக இருக்கவர் இதே ஒரு ரவுண்டு ஓடி முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் தேவைப்படுது இதை தான் இன்ஃபர்மேஷனாக கேள்வியில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அதாவது இது ரொம்ப முக்கியம் கேள்வியை புரிஞ்சுக்கினாலுமே நம்ம பதில் சொல்லிடலாம் தொடக்க புள்ளினா இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் தொடக்க புள்ளி ஸோ இந்த இடம் தான் தொடக்க புள்ளி இந்த தொடக்க புள்ளியில் மூணு பேருமே ஒன்றா ஓட ஆரம்பிக்கிறாங்க எத்தனை மணிக்கு 7 மணிக்கு 7 AM மூணு பேரும் ஆரம்பிக்கிறாங்க சரி அப்படி ஓட ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குது அவர்கள் மீண்டும் சரிங்களா எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் திருப்பி எப்போ மூணு பேரும் ஒன்றா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க இதுதான் கேள்வி ஸோ சில பேர் நினைக்கலாம் இதுக்கு எல்சிஎம் தெரிஞ்சால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இது எப்படி போடுறதுனே கூட தெரியாமல் இருக்கலாம் இங்கே என்ன விஷயம்னா எதுவுமே தெரியலனாலும் சரி ப்ராக்டிக்கலாக நாம் இந்த கொஷனை அப்ரோச் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்போ எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறது அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் கவனிங்க ஒரு ரவுண்டு ஓடி முடிக்கிறதுக்கு மொதல் ஆளுக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்போது அதே ஆள் அடுத்து 10 நிமிஷத்தில் அவர் எங்கே இருப்பாருன்னா 2 ரவுண்டு முடிச்சிருப்பார் அதாவது ஆரம்ப புள்ளியில் இருப்பார் அதே 10 நிமிஷத்தில் ஓடுறவர் திருப்பி அடுத்த 10 நிமிஷம் அதாவது 30வது நிமிஷத்தில் அவர் அதே தொடக்க புள்ளியில் இருப்பார் அதே மாதிரி தான் அடுத்து 10 நிமிஷத்தில் அதாவது 40வது நிமிஷத்துலையும் அவர் தொடக்க புள்ளியில் இருப்பார் ஏன்னா ஒரு ரவுண்டு ஓடி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அந்த மாதிரி பார்த்தா அடுத்த 10 நிமிஷத்தில் 50வது நிமிஷம் அடுத்த 10 நிமிஷத்தில் 60வது நிமிஷம் ஸோ இந்த மாதிரி நிமிடங்களில் முதல் ஓடுற ஆள் வந்து அவர் ஓட ஆரம்பித்த அதே புள்ளியில் இருப்பார் ஏன்னா ஒரு ரவுண்டு ஓடுறதுக்கு அவருக்கு 10 நிமிஷம் தேவைப்படுது அப்போது அவர் எங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரோ அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 10 நிமிஷம் அவ்வளோதான் அப்போ 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 60 நிமிஷத்தில் இந்த மொதல் ஆள் எங்கே இருப்பாருன்னு கேட்டால் தொடக்க புள்ளியில் இருப்பார் அதாவது ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருப்பார் இதே மாதிரி தான் ரெண்டாவது ஆள் என்ன பண்ணுறாரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரவுண்டாக ஓடி முடிக்கிறாரு ஸோ அவருக்கும் அதே தொடக்க புள்ளி தான் அப்போது 15 நிமிஷத்துக்கு அடுத்த 15 நிமிஷம்னு பார்த்தா 30 நிமிஷம் அடுத்த 15 நிமிஷம்னு பார்த்தா 45 நிமிஷம் அடுத்த 15 நிமிஷம்னு பார்த்தா 60வது நிமிஷத்தில் அவர் எங்கே இருப்பார் அதே தொடக்க புள்ளியில் தான் இருப்பார் அதாவது அதே ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருப்பார் மூணாவது ஆள் ஒரு ரவுண்டு ஓடுறதுக்கு 20 நிமிஷம் அப்போ ரெண்டாவது ரவுண்டு அதாவது அடுத்த 20 நிமிஷத்தில் ரெண்டாவது ரவுண்டு ஓடி முடிப்பார் அதுக்கு 40 நிமிஷம் தேவைப்பட்டிருக்கும் அடுத்து இன்னும் ஒரு ரவுண்டு அதாவது இன்னும் 20 நிமிஷம் சேர்த்துக்கிட்டால் அவருக்கு அவர் மூணாவது ரவுண்டு ஓடுவார் அதுக்கு அதாவது 60 நிமிஷத்தில் அவர் 3 ரவுண்டு ஓடி முடிச்சிருப்பார் இவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போது எல்லாருமே ஸ்டார்டிங் பாயிண்டில் திருப்பி எந்த நிமிஷத்தில் ஒன்றா வந்து சேர்றாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிறதுல இந்த 60 நிமிஷம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ அப்போ மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த 60வது நிமிஷத்தில் ஒன்றா வந்து சேர்றாங்க இது வந்து எனக்கு எல்சிஎம் கான்செப்டே தெரியாது அப்படின்னாலும் இந்த சம்மை ப்ராக்டிக்கலாக எழுதி நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம் ஏன்னா 60 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி எல்லாரும் ஆரம்ப புள்ளியில் ஒரே டைமில் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க அப்போ 60 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றா வந்து சேர்றாங்கன்னா 7 மணிக்கு அவங்க ஓட ஆரம்பிக்கிறதா கேள்வியில் கொடுத்துருக்காங்க அப்போ 60 நிமிஷம்ன்றது 1 ஹவர் அப்போது 7 மணிக்கு அப்புறம் 1 ஹவர்ன்றது 8 மணி அப்போ 8 AM 3 பேரும் ஒரே டைமில் வந்து சேருவாங்க அப்போ பதில் வந்து 8 AM இவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இது எல்சிஎம் தெரியலனாலும் நாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா இந்த சம்மை போட்டுடலாம்
இதுவே எல்சிஎம் வச்சு நீங்க போடுறதா இருக்குன்னா என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே இல்லை. இந்த 10, 15, 20 இது மூணுல பெரிய நம்பர் 20. இந்த 20 வந்து இதோட பெருக்கங்கள் எடுத்துங்க. 20னா 20, 40, 60 இதுதான் இதோட பெருக்கம். இந்த இதுல இந்த 60ன்ற நம்பர்ல பாத்தீங்கன்னா 10 வந்து இந்த 60 டிவைட் பண்ணோம், 15 60 டிவைட் பண்ணோம், 20 60 டிவைட் பண்ணோம். அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப 60 நிமிஷத்துல மூணு பேரும் ஒன்னா மீட் பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்லலாம். யாரு இதை சொல்லலாம்னா எல்சிஎம் தெரிஞ்சவங்க சொல்லிடுவீங்க. அப்போ 60 நிமிஷம்ன்றது 1 ஹவர், 1 ஹவர்ன்றது 7 மணிலேருந்து 1 ஹவர்னா 8 மணி, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து ஒன்று நீங்கள் லாஜிக், அதாவது இந்த டாப்பிக்கோட அந்த லாஜிக் தெரிஞ்சு சம போடலாம், இல்லையா ப்ராக்டிக்கலாக யோசிச்சா சம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள், அப்போ மேக்ஸ் நாலேஜ் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம தினசரி ப்ராக்டிக்கல் அந்த நாலேஜை அப்ளை பண்ணாலுமே சம போட்டுடலான்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், HCF அண்ட் LCM ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 16 அண்ட் 240. அதாவது ரெண்டு நம்பர் இருக்குது, அதுக்கு எல்சிஎம் HCF பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பருக்கு வந்து 16 அப்புறம் 240 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் தி நம்பர், அதாவது ஒரு நம்பர் வந்து ஒரிஜினல் நம்பர் வந்து 48, இன்னொரு நம்பர் என்ன? கேள்வி தமிழில் படித்து காட்டிடுறேன். இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோ மா முறையே 16, 240 ஆகும். அவ்விரு எண்களின் ஒரு எண் வந்து 48, அப்போ இன்னொரு எண் என்ன? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா. ஆனால் இங்கே எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வரும்னா அதை கால்குலேஷன் பண்ணுறதுல தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அது தேவையில்லை. இங்கே பாருங்கள், என்ன ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னு கேட்டால் எல்சிஎம் இன்ட்டு HCF. இந்த ஃபார்முலா வந்து பேசிக், இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபார்முலா. இது தெரிஞ்சால் இந்த சம்மை போட்டுடலாம், சரிங்களா? ரைட். இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், இங்கே வந்து எல்சிஎம் அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னா 240 குறிக்குது. அப்போ 240 இங்கே எழுதிக்கிறேன். அப்புறம் HCFன்றது எதை குறிக்குதுன்னா இந்த 16 குறிக்குது. அப்போ 16ன்ற நம்பரை இங்கே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர், அதாவது மொதல் ஒரு நம்பர் வந்து இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் ஒரு நம்பர் வந்து 48, அப்போ ஒரு நம்பர் 48ன்றதை இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபில் அப் த பிளாங்க்ஸ், ஏன்னா செகண்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். இதில் என்னென்னா சில பேருக்கு வந்து இந்த கால்குலேஷன் போடுறது கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம். நம்ம கால்குலேஷனே போட வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக இப்போ நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே இந்த 240 4 எடுத்துக்கோங்க, அதாவது 0 விட்டுருங்க, வேற ஒன்றும் இல்லை. 240 4 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 16 6 எடுத்துங்க. இந்த 4 6 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 6 × 4 24 வரும். அந்த 24 கடைசி டிஜிட், அதாவது கடைசி எண், அதை மட்டும் எடுத்துங்க 4. அப்போது இங்கே வரக்கூடிய நம்பர் இந்த 8 இங்கே வரக்கூடிய கடைசி டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், 4 வரணும். அதுதான் ஆன்சர், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 80 இருக்குது, 80 எடுத்துக்கிறேன். நான் முதலே சொன்னேன் 0 கணக்கில் எடுத்துக்கோனா விட்டுருங்கன்னு. அப்படி பார்த்தா இந்த 8 இந்த 8 மல்டிப்ளை பண்ணால் 64. 64 என்ன முடியுது? 4 முடியுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதுவே இந்த இடத்துல நீங்கள் 60 வச்சு போட்டாலோ, 70 வச்சு போட்டாலோ, 90 வச்சு போட்டாலோ, அந்த அதாவது 48 × 60 இந்த 6 8 மல்டிப்ளை பண்ணால் 48 வரும். ஏன்னா 6 × 48 அப்போ 8 முடியுது, அப்போ இது வராது. அதே மாதிரி தான் 48 × 70 அது போட்டிங்கன்னா 8 × 7 = 56, அப்போ 6 முடியுது, அதுவும் வராது. அதே மாதிரி தான் அடுத்தது 48 × 90 8 × 9 = 72 அப்போ 2 முடியுது, அதுவும் வராது. அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ கால்குலேஷன் போடணுமா? தேவையில்லை, புரியுதுங்களா? பெருசாக நமக்கு வந்து லாஜிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? அதுவும் தேவையில்லை. ஸோ அப்போ மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ முன்னமே நான் சொன்ன மாதிரி TNPSC ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சக்தி அகாடமி மொபைல் ஆப்பில் உங்களுக்கு அந்த 75 மார்க்ஸ்க்கு தேவையானது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸை இன்ஸ்டால் பண்ணி அந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க் வாங்குறதுக்கு நாங்கள் கோர்ஸ் வந்து பெய்டு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஈஸியான டெக்னிக்ஸாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் டிக்ஸ் அங்கங்கே அந்த கிளாஸ்லேயே கொடுத்துருப்போம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் TNPSC மேக்ஸில் உங்களுக்கு மேக்ஸே தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்னா கூட 25 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த TNPSC மேத் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அகைன் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்பில் ரெண்டு விதமாக இந்த மேக்ஸ் கோர்ஸை கொடுத்துருக்கோம், ஒன்று வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமச்சீரோட மேக்ஸ் ப்ளஸ் லாஜிக்கல் ரீசனிங் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
So pathina previous years based solved question papers irukku adhe samaya samacheer and logical reasoning plus previous based questions base panni course kuduthirukom mottathile idu ellame neenga edhu use pannalum seri ungalaala romba easy ah vandu max la knowledge illanalum easy ah ungalaala full score edukkuradhukku indha videos vandu indha video course vandu helpful ah irukum adutha pathina TNPSC tamil la kurippa tamil la 100ku 100 mark edukkanuma again nammaloada mobile app la adukana course irukku ஸோ அந்த தமிழ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கவர் பண்ணியிருக்கோம் எப்படி 100க்கு 100 எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இலக்கணம் இலக்கியம் உரைநடை இது எல்லாமே கிளாஸ் வீடியோஸ் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துக்குமே நோட்ஸும் கொடுத்துருக்கோம் அது தவிர ரொம்ப முக்கியமானது 6லேருந்து 12 வரைக்கும் இயல் வாரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரிஜினலாக எக்ஸாக்ட் கொஷின் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5286 கொஷின்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வெளியில் கண்டிப்பாக வராது ஏன்னா நாங்கள் கொடுத்துருக்க நோட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் அதே மாதிரி கிளாஸ் வீடியோஸ் இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா 100% உங்களால் 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும் ஈவன் தமிழ் உங்களுக்கு சரியாக தெரியாது இல்லை வராது அப்படின்னாலும் இந்த கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல்ஸ் இந்த கிளாஸ் வீடியோஸ் நோட்ஸ் அப்புறம் இந்த டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு 100% 100க்கு 100 எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் எப்போ முழுமை அடையும்னு பார்த்தா வெறும் ஜஸ்ட் நாலேஜ் டெவலப் பண்ணால் மட்டும் போதாது நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் ஸோ அந்த ஃபெசிலிட்டி இதில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களால் 100க்கு 100 எடுக்க முடியும் அப்புறம் சில பேர் யோசிக்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் ஆனால் 2 சம் தானே போட்டு காட்டியிருக்கீங்க மற்ற சமெலாம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் கண்டிப்பாக எனக்கு டைமை பேஸ் பண்ணி நான் அடுத்தடுத்த சமயம் போடுறேன் ஏன்னா நான் ஃபுல் க்வெஷ்சன் பேப்பரும் பார்த்தேன் குரூப் டூவோட க்வெஷ்சன் பேப்பர்ஸ் பார்த்தேன் எந்த க்வெஷ்சனுமே வந்து பெருசாக நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் போடுற மாதிரி அவங்க கொடுக்கவே இல்லை எல்லா க்வெஷ்சனுமே ரொம்ப ரொம்ப ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் லைக் இது பார்த்தவொடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அது இன்க்ளூடிங் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மாக இருந்தாலும் சரி இல்லை 2 இயர்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கேட்டிருந்த காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபென்ஸை பேஸ் பண்ணியிருக்க சம்மாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் லைக் தட் நம்ம அசால்ட்டாக சின்ன சின்ன பேசிக்கான விஷயம் தெரிஞ்சால் போதும் அசால்ட்டாக நம்ம அடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம் குறிப்பாக ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி தான் இருக்குது சரிங்களா ஓகே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்மளோட ஆப்ஸை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கள் குரூப் 4ல வெற்றி பெறுங்க தேங்க்யூ